வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான். மயிலாடுதுறை மாவட்ட தொழில் மையத்தில் காலியாக உள்ள ஓட்டுநர் பதவி பொது போட்டி முன்னுரிமையற்றவர் ஒரு பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது ஓட்டுநர் பணியிடங்களுக்கு. அதாவது 30/6/2022 அன்னைக்கு தான் கடைசி நாள் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு. ஸோ இன்னும் வந்து ஒரு வாரம் டைம் இருக்குது. ஸோ அதனால் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், அதே போல் 37 வயதுக்கு அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இலகுரக வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், ஓட்டுநர் உரிமம் பேட்ச் வச்சுருக்கணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட லைசன்ஸ் வித் பேட்சோடு இருக்கணும். எந்த விண்ணப்பத்துக்கு அப்படின்றத பாருங்கள். தகுதியுடைய தங்களின் விண்ணப்பத்தினை வெள்ளை தாளில் எழுதி, ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வெள்ளை பேப்பரில் தான் நீங்களே எழுதணும். இதுக்காக தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெல்லாம் கிடையாது, அதையும் சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் ஒட்டி, ஸோ பாஸ்போர்ட் அளவில் புகைப்படம் ரைட் சைடு கார்னரில் உங்களோட ஃபோட்டோ ஒன்று ஒட்டிங்க. A4 ஷீட்டு யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். புகைப்படம் மட்டும் பொது மேலாளர் மாவட்ட தொழில் மையம் 2வது தளம் செந்தில் டைப் வளாகம் கச்சேரி சாலை மயிலாடுதுறை என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களது மாற்றுச் சான்றிதழ், கல்வி தகுதிக்கான மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், முன் அனுபவ சான்றிதழ், ஒளி நகர்கள், சுயசான்றப்பமிட்ட விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்ப வேண்டும். தேவையான சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு, அதாவது லேட்டாக வந்துச்சுன்னா அதையும் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மே கூட இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபார்மும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா A4 ஷீட்டும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வட்டத்தில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் யாராவது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வேலை இல்லாதவர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.